அனைவருக்கும் ஸ்டோரி குட்டியின் அன்பான வணக்கங்கள். ரீமேரேஜ் அண்ட் டிசைஸோட 7th எபிசோட் இது. போன எபிசோடில் சோலி வீட்டுக்குள்ளே டைரெக்டாக போயிருப்பான், அதை தெரிஞ்சுக்கிறச்சோ இந்த எபிசோடில் என்ன செய்ய போகிறான்றதை வாங்க பார்க்கலாம். இங்கே லீ கோயிரான் பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான்னு தெரியாமல் சோவை சந்தேகப்பட்டு வான் பண்ணிட்டு இருக்கான் நம்ம திருடு. அடுத்த சீனில் ஜுன்ஹோ நல்ல மார்க் வாங்கிடுறான் எக்ஸாமில். லீ அம்மா சோவை அப்ரிஷியேட் பண்ணிட்டுருக்காங்க. ஜுன்ஹோவும் சோவும் பேசிகிட்ருக்காங்க. எங்கள் அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, நான் கொரியன் சப்ஜெக்டில் சென்டம் எடுத்தது தெரிஞ்சான்னு சொல்கிறான் ஜுன்ஹோ. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அது பிடிக்காது, அவருக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், பேச விரும்பலன்னு சொல்கிறான் ஜுன்ஹோ. நீ என்ன சொன்னாலும் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நீ பேசணும்னு நினச்சா பேசு, உனக்கு அந்த ரைஸ் எப்பவும் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பும்போது லீ அம்மா சோவை சாப்பிட கூப்பிட்றா. அப்போ லீ டின்னர் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அதுக்கு இல்லை, எனக்கு வேலை இருக்குது, இன்னையோட என்னோட டியூஷன் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்கிறா சோ. ஏன், என்னாச்சு, எதனா தப்பு பண்ணிட்டோமான்னு பதட்டமாக கேட்குறாங்க லீ அம்மாவும் ஜுன்ஹோவும். அப்படிலாம் இல்லை, நான் வந்த வேலை முடிஞ்ச உடனே கிளம்பிடுவேன்னு உங்கள் பையனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அதான் சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சோ சொல்கிறான். இங்கே லீயோட அம்மா லீ கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. உன்னால் பையனை பார்த்துக்கவும் முடியாது, நான் அவனை பார்த்துக்க ஒருத்தரை ஹையர் பண்ணாலும் அவங்களையும் ஏதாவது சொல்லி இப்படி அனுப்பிடுறேன்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. அடுத்த சீனில் ஜுன்ஹோவும் அதையே சொல்லிகிட்ருக்கான், உனக்கு என்ன பிரச்சனை, அவங்கள ஏன் அம்ச்சன்னு. அவங்கக்கிட்ட பேசும்போது அம்மா கிட்டே பேசுகிற மாதிரி பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், உனக்கெலாம் சொன்னால் புரியாதுன்னு சொல்லிகிட்ருக்கான் ஜுன்ஹோ. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, அவங்க திரும்ப வரணும்னு சொல்கிறான். அடுத்த சீனில் சோய் கிட்ட ஆல்ரெடி கேட்ட மாதிரி டாசியோக்கும் லீயும் மீட் பண்ணுறாங்க. அப்போ லீ சோ பற்றி உனக்கு தெரியுமா, அவள் தான் ஏதனா ரெக்ஸ் பார்ட்டியில் கூட பார்த்தியேன்னு கேட்குறான். அதுக்கு டாசியோ, அவளும் நானும் ஒன்றா தான் படித்தோம், அவளை அந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் பார்ப்பான்லாம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல, அவள் வந்ததே அவளோட செத்து பொண்ண ஹஸ்பண்ட் பற்றி ஏதோ சொல்கிறதுக்கு தானு சொல்லிட்டுருக்கான். இங்கே சோக்கு ஒரு கால் வருது, வீட்டை இமீடியட்டாக காலி பண்ணுங்கள், டெபாசிட் கூட கொடுக்க முடியாதுன்னு மிரட்டுறாங்க. அந்த திருடு தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டுருக்கா லாயர்கிட்ட சோ. டைரெக்டாக திருடை மீட் பண்ண போகிறா சோ. இனிமேலாவது தெரிஞ்சுக்கோ என்னால் என்ன பண்ண முடியும்னு, என் வழியில் வராதுன்னு சொல்கிறா திருடு. நேராக வந்தது உனக்கு பயந்து இல்லடி, முடிஞ்சால் பார்த்துக்கோ, எவ்வளோ தூரம் வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் நான், உண்மை என்னன்னு இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தாமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒடிஞ்சு போய் வெளியே வர சோக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா லீ. பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குறான் சோக்கிட்ட. என் பொண்ணு அசிங்கப்படுற மாதிரி எந்த காரியத்தையும் ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன்னு நீ சொன்னது இன்னும் கேட்டுகிட்டே இருக்குது என் காதில், நான் பண்ணது தப்பு தான், அப்படி நடந்திருக்கக்கூடாது, ப்ளீஸ் மறுபடியும் டியூஷன் எடுக்க வாங்கன்னு கூப்பிட்றான். இங்கே சோவை பார்க்க ஷாசியோக் வீட்டுக்கு போகிறான். அங்கே வர மிஞ்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் ஷாசியோக். அடுத்த சீனில் அன்னைக்கு நீ ரெக்ஸ் பார்ட்டியில் என்ன சொல்ல வந்த, இப்போ சொல், ஐம் கியூரியஸ்ன்னு கேட்குறான் லீ. என் புருஷனை ஒருத்தி ஏமாற்றி ஆசை காட்டி மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போய் இவ கூட வாழ போகிறோன்னு அவனும் நம்பி இருக்கும்போது நீ ஒரு பைத்திய கரண்டான்னு சொல்லி தள்ளி விட்டுட்டான்னு சொல்கிறா சோ. அன்னைக்கு பாட்டிக்கு அவள் வந்தாளா, யார் அவனு கேட்குறான் லீ. நேற்று வரைக்கும் அவளை பற்றி இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துன்றது மட்டும்தான் என்னோடய எண்ணமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அவளை ஈஸியாக அவளை நான் விட மாட்டேன், எல்லாத்துக்கும் அவள் பதில் சொல்லணும், அவள் என்கிட்ட என் பொண்ணுக்கிட்டே இருந்து எடுத்துக்கிட்ட எல்லாம் எனக்கு திரும்ப வேணும், என் சந்தோஷம், என் நிம்மதி, என் வாழ்க்கை, அது நடக்கிற வரைக்கும் யாருக்கும் எதுவும் சொல்கிற மாதிரி நான் இல்லைன்னு சொல்கிறா சோ. லீ சோக்கிட்ட அவள் கதையை சொல்கிறான், அவன் ஒய்ஃப் ஏமாற்றிட்டு போனதை பற்றி. எல்லாம் இருந்தும் நீயும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கன்னு சொல்கிறா சோ. எப்போவும் அக்கறை பச்சையாக தான் இருக்கும், அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்கவுங்க வழி என்னன்னு சொல்லிட்டு இருக்கான் லீ. அடுத்த சீனில் சோய்கிட்ட சண்டை போட வந்துட்டா திருடு. எப்படி நீ லீயை இன்னொரு பிளைண்ட் எடுக்க அனுப்பலான்னு, உன்னை யாரடி சில்லறத்தனமாக அவன் கிட்டே இருந்து அந்த டைமண்ட் ரிங்கை வாங்க சொன்னது, அவன் அவ்வளோதான், உன்னோட சீன் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா சோய். அடுத்த சீனில் கிளம்பும்போது என்னால் டியூஷன் டீச்சராக இதுக்கு மேலே இருக்க முடியாது, உங்களோட மரியாதைக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா சோ. இங்கே சோ கிட்ட பேச ரோட்லேயே உட்காந்துருக்கான் ஜுன்ஹோ. தயவு செய்து அவனை போய் மீட் பண்ணுன்னு கால் பண்ணி சொல்கிறான் லீ. அதே சமயத்தில் லீயை பார்க்க மிட் நைட்டில் திருடு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு நினச்சி தான் உன்கிட்ட இருந்து அந்த ரிங்கை கிஃப்டாக வாங்கினேன், அதுக்கு முன்னாடி பின்னாடி எந்த ரீசன் இருக்குன்னா எனக்கு தெரியாது, ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கா திருடு, இதுக்கு மேலே நமக்குள்ளே ஒன்றுமே கிடையாதுன்னு கிளம்புறா. போகிறவளை நிறுத்திடுறான் லீ. இங்கே சோ உஞ்சின்ஹோவும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா மீட் பண்ண போனேன், ஆனால் அவங்க என்ன மறந்துட்டு அவங்க லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, நான் தான் தப்பு, எப்பவும் போல் இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுன்ஹோ. ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ண வரா சோ.
அப்போ திருட்டு தனியாக சரக்கடிச்சிக்கிட்டு இருக்கே எனக்கு இல்லையான்னு கேட்டுட்ருக்கா லீ கிட்ட. பேசிகிட்டு இருக்கப்போ ஜூஹாவும் சோவும் உள்ளே வந்துடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. ஸ்டோரியில் இன்னும் என்னெல்லாம் ட்விஸ்ட் இருக்குன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த சீரீஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வரும்.